தன்வந்த்ராலயா மருத்துவமனை. ஆயுர்வேத முறைப்படி தீராத வியாதிகளுக்கும் தீர்வு. அழைக்கவும் 9176777752. கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் நண்பன் சரண், சிபி சக்கரவர்த்தி. அண்ணா சிபி, அன்புன்னு ஒரு நண்பர் அம்மாவோட வயசுல சின்னவர் தான் நினைக்கிறேன். ஓகே, யூபிஎஸ்சி வந்து படிச்சுட்டு இருக்காராம். ஓகே, முக்கியமா நம்ம ரெகுலர் ஷோவோட கருத்துரை பகுதி இந்த கமெண்ட் ஷோ வந்து அவருக்கு வந்து பெரிதும் பயனுள்ளதா இருக்கும். ஓகே, அவர் எப்படி நிறைய தமிழ் மன்னர்கள் வந்து மிஸ் பண்ணாம நான் கமெண்ட் ஷோ தான் பார்ப்போம், நிறைய இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் பாராட்டி இருக்காரு. ஓகே, இதனால என்னன்னா கூடுதலா நமக்கு வந்து பொறுப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு ஆமா செயல்படணும். கமெண்ட் ஷோக்கு நிறைய படிச்சுட்டு வந்து சொல்லணுங்கிறது ஓகே தெரிய ஒரு டேக்அவே நம்ம எடுத்துக்கலாம். அவருடைய பாராட்டுல இருந்து ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்காரு. சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்திய ஆட்சி பணி விதி மாற்றம் பற்றி சொல்லுங்களேன். ஓகே, அவர் அன்பு கையேச வந்து ஆசைப்பட இருக்கு. ஓ, நிச்சயமா ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா என்னன்னா, இந்திய ஆட்சி பணி அப்படிங்கிறதோடைய சிறப்பு அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்கும் ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ, ஐஆர்எஸ்ஓ இல்ல ஐஎஃப்எஸ்ஓ, ஐ மீன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சொல்றேன், இந்தியா முழுமைக்கும் எங்கே வேணாலும் பணி செய்யக்கூடிய ஒரு துறை தான், ஒரு பதவி தான் அது. எங்கே வேணாலும் அவங்க வந்து செலக்ட் ஆவாங்க. எந்த கேடர் அப்படிங்கிறத பற்றி எந்த இதுவுமே இல்லை. அங்கே வந்து இந்தியா முழுமைக்கும் எல்லாருக்குமான ஒரு மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் வந்து இருப்போம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் ரொம்ப உற்சாகமாக எல்லா இடங்களும் போய் பணிபுரிவாங்க. ஆனாலும் ஹோம் கேடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரையில ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல அதிக ரேங்க் எடுத்து, ஐ மீன் நல்ல ரேங்க், முதல் ஒரு 10 அல்லது வந்து ஒரு 20 50 வந்துட்டாங்கன்னா ஹோம் கேடர்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கனவு தன்னுடைய சொந்த மாநிலத்தில் வந்து வேலை பார்க்கறது அப்படிங்கிறது இருக்கும். இல்லை வேற மாநிலத்துக்கு போனால் அந்த மொழி வேற கற்றுக்கணும், மொழி வேற கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் சொந்த பந்தங்கள்லாம் சொந்த மாநிலம் தான் வேற இருப்பாங்க. ஆமாம், இதில் ரெண்டுமே இருக்காங்க. வெளி மாநிலத்தில் போனாலும் தன்னுடைய சொந்த மாநிலமாக ஹோம் கேடராக மாற்றிக்கிறவங்களும் இருக்காங்க. சொந்த மாநிலத்தில் ஹோம் கேடரில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக வேலை பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இதனாலேயே டிஎன்பிஎஸ்சி இது போன்ற தேர்வுகள்லாம் வந்து எழுதாமே இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ சமீபத்தில் மத்திய அரசு ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்கு. ஐஏஎஸ் உள்ளிட்ட முக்கியமான பணிகள், ஐபிஎஸ் ஐஆர்எஸ் உள்ளிட்ட பதவிகள்லாம் என்னென்னா, சென்ட்ரல் டெபுடேஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், சென்ட்ரல் டெபுடேஷனுக்கு உங்களை வந்து எடுத்துக்குவாங்க. மத்திய அரசு தான் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் மத்திய அரசு தேர்வாணையம் தானே, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுங்கிறதுனால யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் அங்கே தான் வந்து அதிக நேரம் உங்களுடைய தேவை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சட்டத்திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் மாநில அரசில் பணிபுரிகிறவங்களை எந்த நேரத்தில் வேணாலும் டெல்லிக்கு வந்து கூப்பிட்டுக்குவாங்க. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய துறைகளில் நீங்கள் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் என்னென்னா, சென்ட்ரல் டெபுடேஷன் ரொம்ப ரேராக தான் சில பேருக்கு வந்து கிடைக்கும். சில பேர் வந்து வில்லிங்காகவே கேட்டிருப்பாங்க, இருந்துச்சுன்னா போவாங்க. சிபிஐலாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லாமல் இனிமேல் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து மத்திய பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு உத்தரவாகவே போட்டிருக்காங்க. இது வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் கடிதம் மம்தா பானர்ஜி வந்து ஒரு எதிர்ப்பு கடிதமே போட்டிருக்காங்க. இப்படியே போயிட்டீங்கன்னா இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் யாரை வச்சு ஆட்சி செய்கிறது, இவங்க வந்து பின்வாசல் வழியாக எல்லாத்தையும் கைப்பற்றுறதுக்கான ஒரு விஷயமா மத்திய அரசு பண்ணுது, இது வந்து சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்துக்கே ஒரு எதிர்ப்பானது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு குரல் கிளம்பியிருக்கு. இங்கேயுமே வந்து அப்படிலாம் இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில். ஓகே, அவங்க இதில் இந்த மாற்றம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, கருத்தா பேசுறீங்க சிபி சரண் அப்படின்னு வந்து ரமணி அம்மா, ஓ வயசான தெரியல, மெயில் ஒரு கேள்வி வந்திருந்தது. முக்கியமா இந்த குடியரசு தின அந்த அணிவகுப்புல நம்ம தமிழுடைய அலங்கார ஊர்திகள் வந்து மறுக்கப்பட்டதுக்கு அவங்க வேதனையான ஒரு கடிதம்லாம் எழுதியிருந்தாங்க. ஓகே, சரி நீங்க சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, சுதந்திரத்துக்காக அதிகம் பாடுபட்டது வடக்கா அல்லது தெற்கா அப்படிங்கிற பட்டிமன்றம் மாதிரி வந்து நடத்த சொல்லியிருந்தாங்க. இதுல பட்டிமன்றம் நடத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லோருக்குமே தெரியும். தெற்கு தான் வந்து வடக்கு வந்து சுருண்டு படந்து கிடந்தப்ப தெற்கு தான் முதல் முதல்ல வந்து எழுச்சியை வந்து ஆரம்பிச்சது. வரலாறு எடுத்து பாக்குறப்ப வடக்கு இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் சுதந்திர போர் இந்த சிப்பாய் கழகம் தான், இந்த சிப்பாய் புரட்சி தான், 1857 சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் 200 முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு வேலூர் கழகம் சொல்லணும். அது வேலூர் கழகம் வந்து 1806 நடக்குது, 50 முன்னாடியே வந்து இங்க நடந்துருது தமிழ்நாட்டுல. அதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி 200 முன்னாடியே தமிழ்நாட்டுல அந்த சுதந்திர தாகம் வந்து ஒரு தாகமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆமா,
1755 புலித்தேவன் ஒரு நெல் மணியை கூட கப்பம் கட்ட மாட்டேன்னு சொன்னாப்புல. அந்த வருஷம் என்ன நினைச்சு பாருங்க, 1755 இங்க வந்து முதல் சிப்பாய் கழகமே 1857 நடந்துச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்னாடியே புலித்தேவன் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீரபாண்டிய கட்ட பொம்மன், யாருமே மறக்க முடியாது அவரை. நீங்க தானமா கேளுங்க, என்னோட நெல்மணியை நான் தரேன், பட் வரியா கேட்டா தர முடியாதுன்னு சொன்ன மீசையை முறிக்க சொன்ன வந்து தமிழன். அவருடைய அந்த பழைய தளபதி சுந்தரலிங்கம் தான் முத முதல்ல ஆங்கிலேயருடைய அந்த கிடங்கிய வந்து எரிச்சு தீக்கிரையெல்லாம் வந்து ஆக்கியிருந்தாரு. ஆமா. அப்புறம் வந்து முத்து வடுகநாதருடைய மனைவிதான் வந்து வேலுநாச்சியார் அந்த காளையர் கோவில் அந்த தாக்குதல்ல கணவன் இறந்தவுடனே சுதந்திர அந்த படையை திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராடி போர் தொடுத்த பெண் தான் வந்து வேலுநாச்சியார். 8 ஆண்டுகளாக அந்த சிவகங்கையை வந்து போராடி திருப்பி ராணியாவே அமர்ந்தவங்க தான், ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வந்து திருப்பி ராணியா அமர்ந்தவங்க தான் வந்து வேலுநாச்சியார். இந்த மாதிரி பல பேர் வந்து சொல்லிட்டே வரலாம். இந்த சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் தீரன் சின்னமலை இருக்கான்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கி சொன்னவன் தான் தீரன் சின்னமலை. மறைந்திருந்து தாக்குதல் நடத்தினா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, 1857 முன்னாடி தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் வந்து முதல் விதை வந்து தமிழகம் அதாவது தெற்குல இருந்து விழுந்தது தான் அது. ஆமாம். அப்படி வந்து தீயன பரவுனது தான் அந்த சுதந்திர தாகம் சுதந்திர வேட்கை. இதை வந்து வசதியாக மறந்துடுறாங்க. நிறைய பேருக்கு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட வீரர்களே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வீரர்களே தெரியல. திருப்பூர் குமரன்னா என்ன பண்ணாரு அப்படின்லாம் கூட கேட்டு பதிவு பண்ணுறாங்க. செஞ்சபடியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. உண்மையை சொல்ல போனால் எங்கள் பாட்டி எங்கள் இப்போ உயிரோடு இருக்காங்க, எங்கள் பாட்டியோடைய அப்பா திருப்பூர் குமரன் கூட ஒன்றா போய் தான் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாருங்க. ஆயா சொல்கிறப்ப ரொம்ப இதாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி எல்லா குடும்பங்கள்லையுமே தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பல பேர் வந்து தன்னோட முன்னோர்கள் வந்து போராடி இருப்பாங்க சுதந்திரத்துக்காக. அதனால் வந்து தெற்கா வடகாங்கிறத பட்டிமன்றத்துக்கான இடமே கிடையாது, தெற்கு தான் வந்து முதல்ல போராடிச்சு. ஆனா பாருங்களேன், இங்க தமிழ்நாட்டுல வந்து எவ்வளோ தெருக்கள்லாம் இருக்கும், திலகர் தெருன்னா இருக்கும், வந்து நிறைய தெருக்கள் சொல்லலாம். இல்லை அது அதாவது வடக்கு அப்படிங்கிற பாரபட்சம்லாம் இங்க யாருமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனா வந்து வடக்குல எங்கேயாவது பாரதி தெருன்னு இருக்கா, வாவுசி தெருன்னு இருக்கா, வீரமங்கை வேலுநாச்சியார் தெருன்னு எங்கேயாவது இருக்கா? கிடையாது. ஆனா அது வந்து புரியாம வந்து மெர்ச்சன்ட் தானே அவருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வாவுசி வாவுசிய பார்த்தா கேட்டிருக்கிறதா தகவல் எல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இப்ப வணிகமா தான் நாட்டையே வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க, அவங்க ஒரு மெர்ச்சன்டான கேட்டிருக்கிறது ரொம்ப வேதனைதான். வேதனை அளிக்கக்கூடிய வரலாற்றை வசதியாக மறந்து விட்டு யாரிடம் வந்து பேசுகிறீர்கள் அப்படின்னு நாம வந்து நெஞ்சு பொறுக்குதிலேயே அப்படிங்கிற மாதிரி பொங்க வேண்டியிருக்கு. ரொம்பதான் நெஞ்சு பொறுக்குறது இல்லதான் அதெல்லாம் கேக்குறப்ப. ஜான்சன், மெட்டாவர்ஸ் திருமணம் என்றால் என்ன? மெட்டா ஃபேஸ்புக்குடைய தாய் நிறுவனம். ஆமாம், மெட்டா. இந்த மெட்டா என்ன? மெட்டாங்கிறது வந்து எப்படின்னா, அந்த பிளாக் செயின் அப்படின்னு வந்து இதில் சொல்லுவாங்கள்ல, கிரிப்டோ கரன்சி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி, ஒன்றோடு ஒன்று இன்டர்லிங்க் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருமே உள்ளே போய் அதை கிராக் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு நுட்பம், தொழில்நுட்பம் தான் அது, அந்த பிளாக் செயின். அதை வந்து அதோட ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற விஷயங்களை சேர்த்து இன்று வந்து இணைய வழியில் திருமணம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல வந்து போய் நேரடியாக கலந்துக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து கலந்துக்கலாம். அதான் கூகுள் மீட்டு அதெல்லாம் இருக்கே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. அது என்னதான் இருந்தாலுமே அது வந்து ஒரு ஒரு விண்டோவில் தான் இருப்பீங்க. ஆனால் இது எப்படின்னா, ஒரு வீடியோ ஃபார்மெட்டில் அந்த தம்பதியோட நீங்களும் ஒரு ஆளாக போய் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன விதமான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல பாட்டு பாட போறீங்கன்னா அதுக்கான இதை நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபெக்டாக ஒரு விர்ச்சுவல், அதாவது புதுமையான ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு திருமணம் இப்போ வந்து சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த மெட்டாவர்ஸ் திருமணத்தை, அதாவது திருமணம் வந்து இப்போதைக்கு தான் அந்த நிச்சயார்த்தம் நடந்திருக்கு, 6ஆம் தேதி தான் அது வந்து கல்யாணம் நடக்க போகுது. பிப்ரவரி 6. ஆமாம், பிப்ரவரி 6. இதை வந்து தினேஷ் அப்படிங்கிற சென்னை ஐஐடியில் உதவியாளராக வேலை பார்க்கக்கூடியவர், அவர் தான் வந்து அவருடைய வருங்கால மனைவி ஜெகநந்தினி, அவங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, அவங்கள எப்படியாவது அசத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்படி நம்ம ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி திருமணம் பண்ணலாம், எல்லாத்தையுமே ஏன் நம்ம வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் கூப்பிடணுமா? ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கூகுள் மீட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அது பயங்கர வைரலாச்சு. ஜொமேட்டோவில் வந்து விருந்து பதிவு பண்ணிக்கலாம் அவங்களுக்கு, நீங்கள் ஏதாவதுனா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு திங்ஸ் வாங்கி கொடுங்க, கூகுள் பே பண்ணிக்கோங்க, ஜிபேல கூட மொழி வைக்கலாம் வந்துருச்சு, ஜிபேலாம் வந்துருச்சு அப்படி சொன்னாங்க. இது வந்து நாமளே கூட அந்த இடத்துல போய் கலந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே உலகத்தில் எல்லாருமே வந்து அந்த கல்யாணத்தில் நம்மளுடைய திருமணத்தில் வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்டாக அதுக்கான ஒரு டெக்னாலஜி டீமை வச்சே
ஏன்னா அவர் வந்து ஐஐடியில் இருக்கிறதுனால அவங்க மனைவி சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறனால ஒரு பக்காவான ஒரு ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த திருமணம் 12ஆம் தேதி வந்து அவங்களுடைய கிராமத்தில் தான் வந்து லைவாக நடக்க போதான். ஆனால் அதோடைய பின்னணிலாம் பார்த்தா ஏதோ இந்த ஹாரி பாட்டரில் வரக்கூடிய ஒரு டீம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்கலாம் அவதார் கெட்டப்ல வரலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? ஸோ இப்பயே தயாராகிட்டாங்களா? நம்மளும் கல்யாணத்துக்கு கலந்து போவோம். ஆக்சுவலி ஆமாம், அழைப்பது இல்லையே நமக்கு. இல்லை அது பரவாயில்ல, அது போகலாம், அதெல்லாம் யாருனாலும் போகலாம் அப்படிங்கிறதுனால இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டு நம்மளும் வந்து மக்களை ஆசீர்வதிப்போம். மெட்டாவர்ஸ் திருமணம், ஆமாம், இது வந்து நியூ நார்மலில் 2.0 வெர்சன் இது இந்த திருமணம். ஓகே, சரோஜா பாலசுப்ரமணியன், ஜல்லிக்கட்டில் பிடிபடாத மாடுகள் பல இருக்கும் போது எதன் அடிப்படையில் முதல் பரிசு இரண்டாம் பரிசுகள் வழங்கப்படுகின்றன? லாஜிக்கலான கேள்வி இல்லை. ஏகப்பட்ட மாடுகள் வந்து பிடிபடாம தான் இருக்கு. ஆமாம், அதை எப்படி நீங்கள் மாடுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸும் கொடுக்குறீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இல்லை, இது வந்து எப்படின்னா வாடிவாசல்லேருந்து வெளியில் வந்த உடனே மாடு வந்து ஓடும். பொதுவாகவே அதோடைய நடைமுறை என்னன்னா அந்த வாடிவாசல் வந்து திறந்து விட்டோடனே அது வந்து அவிழ்த்து விடப்பட்ட காலை விட்டோடனே சீறி பாஞ்சு ஓடும். அந்த ஓடக்கூடிய அந்த எண்ட் பாயிண்ட்டுக்குள்ள போய் அடக்கிறவங்க அடக்கிறவங்க தழுவுறது தான். நம்ம சினிமாலதான் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க பயலுக, ரொம்ப பிடிச்சி அப்படியே மண்டி போட்டு அது வந்து மன்னிப்பு கேட்கணும்லாம் நினைக்கிறதா தவறான செயல். அதுதான் வந்து மிருகவதை, கண்டிப்பா அதுக்கு வந்து தடை சட்டமே இருக்கு. இது என்னன்னா அந்த எண்டு பாயிண்ட்டுக்குள்ள போறதுக்குள்ள எத்தனை முறை தழுவுறாங்க, யாரெல்லாம் தழுவுறாங்க, அந்த மடல் ஏறுது ஒருத்தர் மட்டும் தான் தழுவணும். ஆமாம், அவருக்கு மட்டும் தான் பரிசு, ரெண்டு பேர் தருனாங்கன்னா அந்த கவுண்டர்ல இருக்கவங்களே சொல்றாங்க, சொல்லிடுவாங்க. ஸோ இதுல இருந்து என்னன்னா ரொம்ப நேரம் சில மாடு வந்து வாடிவாசல விட்டு வெளில வந்ததுல இருந்து எல்லாத்தையும் அப்படி சிலுப்பிக்கிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடும். முன்னா போகும், பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் இது வச்சிருக்காங்க. விளையாடும், களத்தில் நின்று விளையாடும், நின்று விளையாடும், குத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாரையும் மிரட்டுது இல்ல. அப்படி ரொம்ப நேரம் நிக்கிறத பொறுத்தும் யாருமே அணையாத மாடு எவ்வளவு டைம் இருக்கு அப்படிங்கறத வச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ். நம்ம அந்த வீடியோலயே பாத்துருப்போம், ஒரு மாடு வரும் யாரும் பிடிக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அந்த அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் மிரட்டிட்டு திரும்பி போயிடும். சில மாடுகள் அங்க ரொம்ப நேரம் நின்று விளையாடும், யாருமே பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மாடுகளுக்கு தான் டைமிங் வச்சு முதல் பரிசு இரண்டாம் பரிசு கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, சில மாடுகள் வந்து பிடிச்சிடுறாங்கல்ல, பிடிச்ச உடனே அந்த வளர்க்கறது வந்து அவமானமா கருதுவாரா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நிச்சயமா கருதவே மாட்டாங்க, ரொம்ப பாசமா பார்த்துப்பாங்க. பிடிச்சவங்கதான் வேணா போய் சண்டை போடுவாங்க, எதுக்கு நான் மாடை பிடிச்சேன். அது நடந்துச்சா இந்த முறை வந்து நிறைய இடங்கள், பொதுங்கிற இடத்துலலாம் வந்து ஒருத்தர்லாம் போய் அடிச்சிருக்காங்க, என் மாடை எப்படி நீ வந்து பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான முன்னெல்லாம் அந்த சாதி பாகுபாடுலாம் இல்லை, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு மாடை பிடிச்சிட்டா அந்த மாடு பிடிச்ச வீரர் வந்து என்ன சாதின்னு பார்க்கக்கூடிய ஒரு நடைமுறையெல்லாம் வந்து இருந்தது. பாலமேடாகட்டும், அவனியாபுரம் ஆகட்டும், இல்லை வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாகட்டும், எல்லா இடங்கள்லையுமே இது வந்து நீக்கமர இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ வந்து இருக்கு, அது வந்து வேற மாதிரி வந்து இருக்கு, இருக்கு ஆனால் வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு. எப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கார் பரிசு அப்படின்னு சொல்லி தாட்சன் கார் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த மாடுபிடி வீரரை பாக்குறாங்க, அவர் என்ன சாதின்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைசை இறக்கிடுறாங்க. பைக்கு தான்ப்பா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துடுறாங்க. இது ஒரு சின்ன சர்ச்சை வந்து ஓடிட்டு இருக்கு, சின்ன சர்ச்சை இல்லை, இது வந்து பெரிய சர்ச்சை. ஜல்லிக்கட்டுலயும் சாதி இருக்கு, சாதி இருக்கு, என்ன சொல்றது அப்படின்னு. சில கேஸ்ட் எல்லாம் முதல்ல பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப அந்த நிலைமுறை எல்லாம் மாறிடுச்சு. ஆமா, ஓ நீ ரொம்ப பிடிக்கிற, உனக்கு பரிசு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசு கம்மி பண்ணிடுறாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, முக்கியமான அரசியல் தலைவர்கள் பேர்ல, மோடி பேர்ல, ஸ்டாலின் பேர்ல, உதயநிதி பேர்ல எல்லாம் வந்து நிறைய பேர்ல. ஆமா, அது வந்து சும்மா ஒரு அடையாளத்துக்காக, அதாவது என்ன அட்டென்ஷன் சீக்கிங்காக கட்சிக்காரங்களே வைக்கிறது. இது அவர் வளர்த்த மாடு, வளர்த்த மாடுன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா 12ஆம் தேதி வந்துருந்தேன்னு வச்சுங்களேன், மோடி மாடெல்லாம் பிடிச்சிருக்க மாட்டாங்களா? மேபி ஜல்லிக்கட்டு மாடு கூட இன்னொரு போட்டோ கூட எடுத்து வைரல் ஆக்கிருக்கலாம்ல. தமிழ் வேற பேசியிருப்பாரு, டெலிபிராம்டர் ஜல்லிக்கட்டு அப்படின்லாம் கூட பேசியிருப்பாரு, அவரு வேற லெவல்ல போயிருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோம். பென்னிக்விக் பிறந்த ஊரான இந்த கேம்பரபள்ளி நகர்ல வந்து அவருடைய சிலை வந்து நிறுவப்படும் சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. ஏன் உங்க ஷோல பேசவே இல்லை, ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு தேனியை சேர்ந்த நபர் மணிகண்டன் வந்து மன வருத்தத்துல வந்து பதிவிட்டு இருந்தாரு. நம்ம கிட்ட பேசவுமே செஞ்சாரு. பர்போஸா வந்து இந்த செய்தியை நாங்க விடுபடவே இல்லை, ஏன்னா அறிவிச்சப்ப பொங்கல் திருவிழாக்கள் அதன் தொடர்ச்சியா விடுமுறை நாட்கள்லாம் இருந்துச்சு. கமெண்ட் ஷோல தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதனால தான். பட் ஆனால் பென்னிக்குக்கியுடைய அந்த தியாகம் வந்து காலத்துக்கும் வந்து போற்றத்தக்கது தான், மறக்கவே முடியாது. ஆமாம், ஏன்னா 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் அந்த வைகை அந்த நதியில் பெரும் வந்து கடும் வறட்சி வந்து நிலவுச்சு. அதை வந்து போக்குன்ட்டு தான் ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு திட்டம் வந்து போட சொன்னாங்க. யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த கர்னல் ஜான் பென்னிக்குக்கியோட அந்த பொறுப்புகளையே வந்து ஒப்படைச்சாங்க.
அந்த நேரத்துல பெரியாறு நதி வந்து முல்லையாருடன் இணைந்து மேற்குல பாஞ்சு அரபிக்கடல்ல வேஸ்டாப்பி கலந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து திருப்பி விடுறதுக்கு தான் வந்து பென்னிக்கு வந்து திட்டங்கள்லாம் வந்து தீட்டியிருந்தாரு. 1885 ஆங்கிலேயர்கிட்ட போய் அந்த திட்டத்தை சமர்ப்பிக்கவும் வந்து செஞ்சார். 1887 அந்த திட்டம் வந்து தொடங்கப்படுது. தொடங்கப்பட்டோடனே போதுமான நிதி வந்து ஒதுக்கவே இல்லை. 55 லட்சம் தான் அந்த மொத்த மதிப்பீடு அந்த பெரியாறு அந்த பெரியாறு டேம் வந்து. ஆனால் வந்து சரியா போதுமான பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நிப்பாட்டவே இல்லை பென்னிக்குவிக்கு. தன்னுடைய லண்டனுக்கு வந்து அவருடைய வீடு அவருடைய சொத்துக்களாக வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அந்த டேம் வந்து கட்டி முடிச்சாரு. தமிழர்கள் எப்பயுமே நன்றி மறவாதவர்கள்னு ஒரு சொல்லி எப்பயுமே இருக்கும். அது பாருங்களேன், அப்பையிலிருந்து தமிழர்கள் வந்து அந்த அந்த மாவட்டங்கள் எல்லாமே பென்னிக்குவிக் பொங்கல்லையும் கொண்டாடுவாங்க. ஆமா, ஜனவரி 15 பேரே வைப்பாங்க அந்த பக்கம். நிறைய பேருக்கு பென்னிக்குவிக்னே பேர் இருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரா அவர் வந்து கடவுள் மாதிரியே கொண்டாடுவாங்க. ஆமா, கடவுள் மாதிரியே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து 2000 கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தப்ப மதுரையில் அவருடைய திருவுருள சிலையை வந்து அமைச்சாரு. 2013 ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் பொழுது தேனியில மணிபடவம் கட்டினாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் வந்து இப்ப கேம்பரப்பள்ளி நகர்ல வந்து முக ஸ்டாலின் வந்து சிலை அந்த மையப்பகுதியில இந்த ஒரு பூங்காக்கு நடுவில் அவருடைய சிலை அமைக்கப்படுங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், ஆமா, 5 மாவட்டங்கள்ல, ஆமா, தென் மாவட்டங்கள் மிக முக்கியமான என்னன்னா அது வறட்சியில இருந்த ஒரு நிலைமையை மாத்தினது அவருடைய அந்த திட்டம் தான். ஆமா, முல்லை பெரியாறு மட்டும் இல்லாம தென் மாவட்ட மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து நீர்வள ஆதாரத்தோட விவசாயம் செழிக்கிறதுக்கு அவர் கடவுளா இருக்காரு. நிச்சயமாக அவர் வந்து நினைச்சு பார்த்துக்குவோம். தியாகம் போற்றத்தக்கதான். கார்த்திக், இந்த 5G தொழில்நுட்பத்தால விமான சேவை பாதிக்கப்படுதுன்னு அமெரிக்கால சொல்றாங்க. 5G சேவைக்கும் விமான சேவைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த 5G அந்த அலைக்கற்றை இருக்குல்ல, அது வந்து பேண்ட்வித் சி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து 3.9 அப்புறம் வந்து 3.7 3.9 அது வந்து இருக்கு. ஜிகாஹெட்ஸ்ல அளவீட்டுல சொல்லுவாங்க. அது அங்க இருக்கக்கூடிய விமானம் தெரியாம இருக்கும் கண்ணுக்கு தெரியாம. ஆமா, அந்த வந்து விமானத்தில் இருக்கக்கூடிய அல்டிமீட்டருங்கிற ஒரு ஒரு அலைக்கற்றை இருக்கு. அது வந்து 4.2 இருந்து 4.5 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குமா. கிட்டத்தட்ட வந்து இந்த ரெண்டோடைய அலைவரிசையும் சில இடங்களில் வந்து அமெரிக்காவில், அதுவும் குறிப்பாக அமெரிக்கா போன்ற பகுதிகளில் ரொம்ப ஒரே அலைவரிசையாக ஆகிறதுனால ஒரு குளறுபடி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. விபத்தை வந்து கணிக்க முடியாது. அல்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு விமானத்தோடைய நீங்கள் பறந்துட்டு எவ்வளோ உயரத்தில் பறந்துட்டு இருக்கீங்க, உள்ளே எவ்வளோ காற்றழுத்தம் இருக்குது, எந்த திசையில் நீங்கள் பறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாமே இந்த அலைக்கற்றை மூலமாக தான் போகுது. எல்லாமே உங்களுக்கு வந்து இதாக தானே போகுது. வேவ்ஸாக வந்து உத்தரவுகளை பிறப்பிக்கையில் இந்த 5G மூலமாக குழப்பங்கள் ஏற்பட்டு ஜாம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கான். இதனால் வந்து ஒரே அலைவரிசையில் இருக்கிறதுனால அது ஒழுங்கான அந்த வேவ் லென்த் கிடைக்காததுனால மோதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு விமான நிலையத்தில் ஒரே நேரத்திலேயே 1 கேப்பில் வந்து அத்தனை விமானங்கள் ஒன்றா கிளம்பக்கூடிய சூழலில் கன்ஃபியூஷன் ஆகி மோதக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து 5G தற்காலிகமாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்களாம். ஓகே, ஸோ இதுக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி அதன் பிறகு இது வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 5G பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவங்களும் ஜெர்க்காக இருப்பாங்கல்ல, இங்கே இருக்கிற இந்த டெலிகாம் நிறுவனங்களும் ஆகா. ஆமாம், இப்படி ஒரு ஆபத்து இருக்கா அப்படின்ட்டு. ஆமாம், பார்ப்போம். ரமணன் என்னை பாராட்டியிருந்தாரு. இந்த போன வாரம் ஃபுல்லாக தொண்டவழியில் இருந்தாராம், கரெக்டாக கமெண்ட்ஸும் பார்த்துட்டு இருந்தாராம். ஓகே, நம்ம அந்த வெடிமிளகு கஷாயம் சொல்லியிருந்தோம்ல, ஓகே, அதை குடிச்சிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப நன்றி. ஆர்டர் எதுவும் கொடுத்துருக்காரா? அதை ஆர்டர் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஓகே, தொண்டவழியில் இருக்கிறவங்க போன வாரம் கருத்துடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு கேள்வி கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேள்வினா, அது என்ன கேள்வி? இந்த சித்த மருத்துவம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா, இந்த படிப்பும் இந்த மருத்துவம் தமிழ்நாட்டை தாண்டி வேற எந்த மாநிலத்தில் இருக்குது, வேற எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. சூப்பரான கேள்வி. அதற்கு என்னென்னா, அமெரிக்காவில் முதல்ல இந்த மருத்துவத்தை பற்றி சொல்லிடுவோம். இந்த மருத்துவம் தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் இருக்குது. வெளிநாடுகள்னு பார்க்குறப்ப வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது, மொரீசியஸில் இருக்குது, அதுக்கப்புறம் மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே மருத்துவம் வந்து இருக்குது. நீ சொல்கிறத பார்த்தா தமிழர்கள் எங்கே கிளை பரப்பி இருக்காங்களோ அங்கெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் சித்த மருத்துவம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமாக இருக்குது, அங்கீகரிச்சிருக்காங்க இந்த நாட்டில் எல்லாமே. ஓகே, தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, கேரளாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எங்கெங்கே படிப்பு இருக்குதுன்னு பார்க்குறப்ப கேரளாவில் வந்து ஒரு இங்கே எல்லாருக்குமே தெரியும், கேரளாவில் வந்து திருவனந்தபுரத்தில் சித்த மருத்துவம் இருக்குது. அதை தாண்டி உலக நாடுகள்னு பார்க்குறப்ப ஜார்ஜியா, அட்லாண்டா, சூப்பர்,
மோர்ஹவுஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் இங்கே வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சித்த மருத்துவத்துடைய அந்த படிப்பு. இதுக்கான டிசைன் பண்ணி இந்த கோர்ஸை டிசைன் பண்ணி கொடுத்ததே தமிழர்கள் தான், இங்கே இருந்த சித்த மருத்துவர்கள் தான். ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் சி என் தெய்வநாயகம் அவன் அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கவங்க தான் அந்த டிசைன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு படிப்பாகவுமே இருக்கு அட்லாண்டா ஜார்ஜியாலே. இப்போ வந்து ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்கண்ணா மணிப்பால் யூனிவர்சிட்டி கூட, வைஸ் சான்சலர் இங்க இருக்கிற டாக்டர் செல்வா, குளோபல் சென்டர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச். அதனால இப்ப உலகம் முழுக்க மெல்ல மெல்ல பரவிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஜார்ஜியா ஒரு பெரிய மாகாணம், அங்கேயே வந்து ஒரு படிப்பாவே இருக்கு. இங்கேயும் பாருங்க மணிப்பால் யூனிவர்சிட்டிக்கு வந்து போயிருக்கு. நிறைய தமிழர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு வேற இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப மெல்ல மெல்ல சித்த மருத்துவத்துடைய புகழுமே உலகம் முழுக்க எதிரொலிக்கும் நம்ம வந்து நம்பலாம். நம்பலாம். வாழ்த்துக்கள். ஆமா, அவங்கவுங்க ஒவ்வொரு மெடிசன் ஒத்து வரும். அலோபதி இப்ப ஒருங்கிணைந்த மெடிசன் தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க, சீர குணமாயிருங்க, நல்ல விஷயம் தானே அது. நிச்சயமா. ஓகே, இந்த வாரம் கருத்துரை பகுதி ரொம்ப சீரும் சிறப்புமா நடந்திருக்கும் நம்ம வந்து நம்புறோம். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை சற்று மனம் தளராமல் கேட்டுக்கொண்டே இருக்கீங்க, சொல்லிட்டே இருக்கோம். வருத்தப்பட வேண்டாம், வந்து அன்புங்கிற ஒருத்த சொல்லியிருந்தாருல, யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு கமெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது வந்து நம்ம நெஞ்சில குத்திக்கிட்டு இன்னும் நிறைய படிச்சுட்டு அப்டேட் பண்ணுவோம், சோழி நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. பஞ்சகர்மா யோகா இயற்கை உணவு மற்றும் 30 படுக்கை வசதியுடன் தன்வந்த்ராலயா NABH அக்ரிடிடேஷன் பெற்ற சென்னையின் முதல் ஆயுர்வேத மருத்துவமனை. அழைக்கவும் 9176777522.